பாலிவுட்டுடைய முன்னணி நடிகையான பிரியங்கா சோப்ரா கடந்த 2018 அமெரிக்க பாடகரும் நடிகரும் பாடலாசிரியருமான நிக் ஜோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரியங்காவை விட நிக்குக்கு 10 வயசு குறைவு. இதனாலேயே இவங்களுடைய திருமணம் பற்றி ஆரம்பத்தில் பல விமர்சனங்கள் வந்தது. வயது வித்தியாசம் காரணமாகவே சீக்கிரமே இந்த ஜோடி பிரிஞ்சிடும் அப்படின்னு கூட பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் காதலுக்கு வயது வித்தியாசம் தடை இல்லை அப்படின்றத பல பதிவுகள் மூலமாக புரிய வச்சு இந்த சர்ச்சைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த நிலையில் பிரியங்காவும் நிக்கும் சேர்ந்து கடந்த ஜனவரி மாதம் ஒரு முடிவை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வாடகை தாய் மூலமாக அவங்க குழந்தை பெற்றுக்க இருக்கிறதாகவும், இது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு, இதுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சமூக வலைதள பக்கங்களை எழுதியிருந்தாங்க. திருமணமாகி 3 வருஷம் ஆன பிறகு இந்த முடிவு அவங்க எடுத்திருந்ததுனால இதுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இன்னொரு பக்கம் பாலிவுட்ல இது ஒன்றும் புதுசு இல்லை, குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறதும் தத்தெடுத்துக்கிறதும் அங்கே ஒரு வழக்கமான விஷயந்தான் அப்படின்ற பேச்சும் நிலவுச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் தன்னுடைய குழந்தையை வீட்டுக்கு வரவேற்றிருக்காங்க பிரியங்கா. நேற்று அன்னையர் தினம், அது பிரியங்காவுக்கு கூடுதல் சிறப்பாக அமைஞ்சது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குழந்தையோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு அழகான பதிவையும் எழுதியிருந்தாங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அன்னையர் தினம் எனக்கு சிறப்பான ஒன்று, பலரும் அனுபவித்து சொல்கிற மாதிரி இந்த கடைசி 3 மாதங்கள் எங்களுக்கு ரோலர் கோஸ்டர் பயணம் போலவே அமைஞ்சது. 100 நாட்களை கடந்த பிறகு NICU அப்படின்னு சொல்லப்படுற பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, அதில் இருந்து இந்த சிறிய பெண் குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. குழந்தை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், அதுக்கு உண்மையான நம்பிக்கையும் அன்பும் தேவைப்படுது. அந்த வகையில் கடந்த சில மாதங்கள் நிச்சயம் எங்களுக்கு சவாலானதாகவே அமைஞ்சது. எவ்வளவு சவாலும் கஷ்டமும் இருந்தாலும் இப்போ மதிப்பிட முடியாத மகிழ்ச்சியான தருணங்கள் மூலமாக இந்த சின்ன குழந்தை அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துருக்கா. இவை எங்களை வந்தடைஞ்சதில் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கும். இதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் இவளுக்கு சிகிச்சை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் அன்போடு பாதுகாத்த மருத்துவர்கள், செவிலியர்கள்னு எல்லாருக்கும் நன்றி. எங்கள் வாழ்வுடைய அடுத்த அத்தியாயம் இப்போத்துலேருந்து தொடங்குது. அம்மாவாகவும் அப்பாவாகவும் நாங்கள் மாறியிருக்கோம். உன்னை நாங்கள் எப்பவுமே நேசிப்போம். என்னுடைய வாழ்க்கையிலையும் உள்ளேயும் வெளியே இருக்கக்கூடிய அத்தனை அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நிக்கு இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமில்லை. அம்மாவா என்னை உணர வச்சதுக்கு நன்றி, லவ் யூ அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான நீண்ட பதிவை எழுதியிருக்காங்க பிரியங்கா. மனைவியோட அன்பால் நெகிழ்ந்து போயிருக்க நிக்கும் ஒரு பதிவை எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லோருக்குமே என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஆனால் நான் ஸ்பெஷலாக 1 நிமிஷம் என்னுடைய மனைவி பிரியங்காவுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்ல எடுத்துக்கிறேன். பேபி, நீ எனக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் முன்மாதிரியாக இருக்க. அம்மாங்கிற புது அவதாரத்தை நீ மிக எளிதாக உறுதியாகவும் எடுத்திருக்க. இந்த பயணத்தில் நான் உன் கூட இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. அன்னையர் தின வாழ்த்துக்கள், லவ் யூ அப்படின்னு பதிவிட்டிருக்காரு நிக். பிரியங்கா நிக் தம்பதிக்கு பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.